ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த ஜப ஐக்கியத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் சிந்தனைகளும் ஆண்டவரையும் ஒரு சமூகத்திலே இன்பமாய் இருக்கட்டுமே சுவாமி. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் ரோமருக்கு எழுதின நிருபம் 10:14-15 வாசிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:14. இது இந்த நாளுக்குரிய செய்திக்குரிய மைய கருத்துள்ள தியானத்துக்கான வசனம். சரி, இன்னைக்கு என்ன தியானத்துக்கான பொருள்? இங்கு அநேக ஊழியர்கள் நாம் கூடியிருக்கிறோம். நாம் ஊழியங்களை செய்கிறோம், கடவுளுக்காக செயல்படுகிறோம். கடவுளுக்காக அநேக காரியங்களை, நம்முடைய நேரத்தை, உழைப்பை நாம் கொடுக்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன தியானத்துக்கான தலைப்பு என்னவென்று சொன்னால், சாய்ஸ். என்னதுங்க சாய்ஸ்னா தமிழ் என்ன சொல்லலாம்? தெரிந்து கொள்ளுதல், தெரிவு செய்தல், தேர்ந்தெடுப்பது. அப்புறம் நம்ம எது நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாக்லேட் கொடுத்தாங்க, நம்ம ஆனந்த் பிரதர் வந்து எல்லாருக்கும் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். நீங்க வந்து அந்த சாக்லேட்டை மெசேஜ் முடிச்ச பிறகு எனக்கு சாப்பிட்டுட்டு அது என்ன டேஸ்ட்ன்றது நம்ம பேச போறோம். ஏன்னா அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லையா? சரி, இப்ப நம்ம வருவோம். நிறைய பேர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா மொபைல்லயே நம்மளுக்கு தேவையானது நாம் விலை கொடுத்து நாம் வாங்கி கொள்ளுகிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரே பொருள் பல்வேறு டிஃப்ரெண்ட் கம்பெனில இருந்து கிடைக்குது. நீ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம், எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் போய் பிள்ளைகள் படிப்பதற்கு சாய்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் நீங்கள் போய் செலக்ட் பண்ணலாம், நீங்கள் இதை படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போய் படிங்க, அங்கே ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. அடுத்தது வேலை. எனக்கு இந்த வேலை தாங்க பிடிக்கும், நான் அந்த கோர்ஸை நான் படிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடித்த வேலைக்கு நீங்கள் போக முடியும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு சாய்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறோம், நமக்கு மணமகனுக்கோ இல்லை மகளுக்கோ பிடித்த வாழ்க்கை துணையை நாம் தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது நம்மளுக்கு பிடித்த தலைவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், இல்லை நாட்டிலே ஆளுகை செய்கின்ற தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. அடுத்தது உங்கள் நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இவர் தான் உங்கள் நண்பராக இருக்கணும்னு யாரும் நம்மளுக்கு சொல்றதில்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் நம்முடைய நண்பர்களை நாம் சாய்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு பிடித்தமானதை நம்ம சூஸ் பண்ணுறோம், நமக்கு விருப்பமானதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள், அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க தேர்ந்தெடுத்து அதனுடைய பலனை அனுபவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த செய்திக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பதாக நாம் எந்த சூழ்நிலையில் இந்த சாய்ஸ், இந்த தேர்ந்தெடுத்தலை நாம் முடிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆதாரமான இன்னொரு வசனம் இருக்குங்க. பரிசுத்த லூக்கா 8:1-2 மூணு வசனம் இருக்குங்க, நம்ம பிறகு வாசிக்கலாம், நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இயேசுவானவரோடு அநேக மக்கள் இருக்கிறார்கள், சீஷர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, முதல்ல சீடர்கள் இருக்கிறார்கள், 12 இயேசுவோடு கூட இருக்கிறார்கள்.
அடுத்தது இயேசுவானவரிடத்திலே சுகம் பெற்றவர்கள் அவரோடு இருக்கிறார்கள். அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவரோடு இருக்கிறார்கள். யோவன் ஒரு அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். உதவி செய்கிறவர்கள், பொருள் உதவி கொடுத்து தாங்குகிறவர்கள் இயேசுவானவரோடு இருக்கிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு வார்த்தை இருக்குங்க, அநேகர் அவரோடு கூட இருந்தார். இந்த கூட்டத்துல ஊழியக்காரர்களாக நாம எங்க நிக்கிறோம், இதை நீங்க இன்னைக்கு சூஸ் பண்ணிட்டு வெளியிடும். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் சீடனாக நான் இருக்கிறேனா, இல்ல இயேசுவாமி கிட்ட எனக்கு சுகம் கிடைச்சா போதும் அதோடு நான் அவரை பின்பற்றிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, இல்ல நான் அதிகாரத்திலே இருந்தாலும் நான் சமுதாயத்திலே உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேனா, இல்ல என்னுடைய எனக்கு இருக்கின்ற வளத்திலே கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே நான் இயேசுவானவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களாக நான் இருக்கிறேனா. அடுத்தது அநேகர் இயேசுவை பின்தொடர்ந்தார். ஒரு பெரும் கூட்டம் அவரை சுற்றி வாழ்ந்தது. அவங்களுக்கு பேரெல்லாம் இல்லைங்க, அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு ஆளா வேடிக்கை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஹல்லேலூயா. நான் எதை இன்றைக்கு நான் தேர்ந்தெடுக்க போகிறேன், நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த கூட்டத்துல இருக்கிற நம்ம கேள்விப்பட்ட இந்த இடத்துல நாம எங்க இருக்கிறோன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு உரிய கேள்வி. இப்போ வாங்க பைபிள்ல ஆதியாகமத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு கடவுள். என்ன சாய்ஸ் கொடுக்குறாரு? ஏவாள்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா கிட்ட போய் சர்வம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதையாவது சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்னாரான்னு கேட்கல. கேட்டா அந்த அம்மா கரெக்டா சொல்லிட்டு இருப்பாங்க, என்னன்னா சாய்ஸ் கரெக்டா எங்களுக்கு இதை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த கனியன்னு டைரக்டா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்க தந்திரமான விஷயங்கள் நம்ம கூட இன்னைக்கு நிறைய உலகத்திலே பல்வேறு விதமான காட்சி பொருட்கள் நம்மளுக்கு இருக்குதுங்க. இந்த உலகம் இன்பமானது, நீங்க விருப்பப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் சென்று அடையலாம், நீங்கள் விருப்பப்பட்டதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த உலகம் சொல்லுது. இந்த ஏவாள்ன்ற அம்மா கிட்ட அந்த சர்பம் ஆதியாகமம் 3 1 வசனத்துல பேசும்போது ரொம்ப அழகா சொல்லுது. எல்லாத்தையும் சாப்பிட கூடாதுன்னு கடவுள் சொன்னாரா? இந்த வியாபாரம் செய்யறவங்களுடைய தந்திரத்தை பாத்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க, நீங்க இந்த பொருளை வாங்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணி அதை வித்துருவாங்க. இந்த தந்திரம் வந்து இங்க பண்ணுதுங்க சர்பம், சாய்ஸ் கொடுக்குது. எதையாவது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல 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 இல்ல, அது ஒண்ணுதான் எங்களுக்கு தேவை, என்னது அதைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்ட்டு ஏவாளம்மா சொல்றாங்க. அவங்க ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதை சூஸ் பண்றாங்கன்னா, கனியை அந்த புசிக்க கூடாது என்று சொன்னப்பட்ட கனியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அவங்க கடவுளோடு வாழ்கின்ற வாழ்வை அவர்கள் இழந்து போகிறார். ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த கனியை சாப்பிடணும் இல்லைன்னா கடவுளோடு வாழணும். இவங்க எதை சூஸ் பண்றாங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தந்திரத்தினால விழுந்து அதை சூஸ் பண்றாங்க. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா நோவான ஒருத்தர் மனுஷர் இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒண்ணு, மக்களோடு மக்களா வாழ்ந்து அழிஞ்சு போயிடலாம், இல்ல கடவுள் சொல்ற மாதிரி நீ பேணையை செஞ்சு நீ என்ன பண்ணலாம், நீயும் உன் குடும்பமும் உன்னோடு கூட இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளும் காப்பாற்ற போறோம், இது கடவுளுடைய திட்டம். இல்ல நீ வந்து கீழ்படியாம போய் என்ன பண்ணலாம், மக்களோடு மக்களா அழிந்து போகலாம். ஆனா நோவா தேர்ந்தெடுப்பது எதை தேர்ந்தெடுக்கிறாரு, கடவுளுடைய திட்டத்தை பேழையை தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்தது ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனுஷங்க. அவங்க ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, தன் குடும்பம், தன் இனம், தன் உறவினர்கள், தன் சொந்த பந்தம், தன்னுடைய இனஜன பந்துகளோடு அவன் வாழ்கின்ற வாழ்க்கை. இன்னொன்னு, தேசாந்திரியா போயிடணும், வெளியே நீ ஊரை விட்டு கிளம்பி வா, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, நான் சொல்ற இடத்துல நீ இரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி இந்த மனுஷன் போனோம். எப்படிங்க நீங்க இருப்பீங்க, இதை நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க?
ஆனா இந்த மனிதன் ஆபிரகாம் மிகச்சரியான ஒரு தீர்வை எடுக்கிறார். என்ன பண்றாரு, கடவுள் காட்டுகின்ற புதிய வழியை அவர் தேர்ந்தெடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல நாம் எல்லாம் புதிய இஸ்ரவேலராக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசான்னு ஒரு மனுஷங்க, சோறு முக்கியமா சேஷ்ட பாக புத்திரம் முக்கியமா, சேஷ்ட புத்திர பாகம் அது ரொம்ப ப்ரீஷியஸ். முதல் பையனுக்கு தான் அப்பாவுடைய சொத்துல 50%, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுக்கும். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, எனக்கு தான் முக்கியம், என் கண் எதிர்க்க இருக்குதுன்னா இருக்குது, இப்பத்துக்கு என் வயிற்று பசுக்கு சோறு தானே இருக்குது, அது எனக்கு போதும்னு அந்த ஏசா என்ற மனிதன் அவன் தேர்ந்தெடுத்தான். வரலாற்றில் அவன் பெரிய இடம் கிடைக்கலங்க, ஆனா அவன் சகோதரன் ரொம்ப தந்திரமான ஒரு மனிதனாக இருந்தாலும் எத்தனாய் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் எப்படியாவது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், எப்படியாவது நான் கடவுளை அடைந்தே தீர வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை பிளஸ் பண்ணால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உன் காலை விடமாட்டேன் சாமின்னு பூச்சிக்காரு. அதனாலதான் இனிமே உன் பேர் எத்தன் கிடையாதுப்பா, இன்னும் உன் பேரு இஸ்ரவேல், உன்னை மிகப்பெரிய ஜாதியாக நான் ஆக்குவேன் அப்படின்ட்டு யாக்கோபை கடவுள் அங்கே எடுக்கிறார். அவரு கரெக்டான வழியை கடவுளை வழி மாறி போனாலும் கடவுளை எங்க பிடிக்கணுமோ அந்த ஒரு பிடிச்சிட்டார்கள், அந்த வாய்ப்பை அவர் தவற விடவில்லை. அடுத்தது யோசேப்புன்னு ஒரு மனுஷங்க, ரொம்ப நல்ல குடும்பத்துல தன் நல்ல மிகப்பெரிய சகோதரர்களோட வாழ்ந்த மனிதன் யோசேப்பு. அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குதுங்க, அரண்மனையில பார்வோனுடைய அரண்மனையில மிகப்பெரிய மாளிகையில பேலஸ்ல மாம்ச இச்சை அவனுக்கு கிடைக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து சிறை. ஒன்னு நீ சந்தோஷமா மாம்ச இச்சையோடு நீ வாழலாம், ரெண்டாவது சிறை, சிறை தண்டனை, உனக்கு எது வேணும்னு கேட்பாங்க. அப்ப அவன் தேர்ந்தெடுப்பது, என்னை பார்த்து கொண்டிருக்கிற கடவுளுக்கு விரோதமாக நான் தவறு செய்ய மாட்டேன், என்னை நம்பியிருக்கிற என்னுடைய எஜமானனுக்கு விரோதமாக நான் தவறு செய்ய மாட்டேன், நான் என்னானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலான ஒரு சாய்ஸ் எடுக்கிறான். என்னது, சிறைச்சாலைக்கு அவன் போறதுக்கு முடிவு. தெரியும் இல்லையா நான் இதுக்கு இணங்கலன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அவன் துணிந்து இருக்கிறான், ஆனா கடவுள் அவனை அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய அதிபதியாக வைக்கிறார். இங்க யோசேப்புடைய தேர்வு. அடுத்தது மோசேன்னு ஒரு மனுஷன், ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறது மோசைக்கு. மாமா வீட்டில் சொகுசா இருக்கலாம், அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஆடு மேய்ச்சாரு, ஆடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆடு மேய்க்கிற வேலையை செய்கிறாரு, தன் பிள்ளைகளோடு சுக பல ஜீவனோடு அவர் வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துடலாம். ஆனா எரியிற முச்செடியை பார்த்த உடனே மனசு உறுத்து. ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது, ஒண்ணு இங்கேயே மாமா வீட்டிலேயே இருந்துடலாமா மாமனார் வீட்டிலயே, இல்ல நம்ம தப்பிச்சு ஓடி வந்தோமே உயிருக்கு பயந்து ஓடி வந்தோமே அந்த எகிப்து தேசத்துக்கு நாம திரும்பி போகணுமா, நான் போய் திரும்பவும் ரிஸ்க் எடுக்கணுமா, ரெண்டு ஆப்ஷன் அவர் முன்னாடி இருக்குங்க. அவர் என்ன பண்றாரு, ரிஸ்க் எடுக்கிறாரு, நான் கடவுளுக்காக நான் போகிறேன், நான் போய் என் மக்களை நான் என்ன பண்ணுவேன் வழி நடத்துவேன் என்று சொல்லி மோசே போய் துணிச்சலா ஒரு சாய்ஸ் எடுக்கிறார். அடுத்தது யோனான்ற ஒரு மனிதன், ஒன்னு கப்பல் தர்ஷிஷுக்கு போனோம், இல்ல நினைவேவுக்கு போனோம். இவர் வந்து தர்ஷிஷுக்கு போற ரூட்டை இவர் கண்டுபிடிக்கிறார். இனிமே மக்கள் அழிஞ்சு போட்டங்க அவங்க, ஏன்னா மிகப்பெரிய பாவம் செய்த மக்களா இருக்கிறாங்களே, நான் போய் அவங்க மத்தியில் எப்படி நான் ஊழியம் செய்வது. அப்ப இவர் தர்ஷிஷுக்கு போற பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அடுத்தது ஒரு அம்மா, தன் புருஷனும் போயிட்டாரு, தன் மாமனாரா இருந்துட்டாரு, மாமியார் மட்டும் இருக்கிறாங்க, யாருங்க, ரூத்துன்னு ஒரு அம்மா, ஒரு இளம் பெண். இவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் கிடைக்குது. என்ன சாய்ஸ்னா, தன் சொந்த ஊர்ல தன் சொந்த தேசத்திலே தன் சொந்த மக்களோடு அவர்கள் வாழ்ந்து விடலாம், யாரையாவது பிடிச்சி ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுமணம் செய்து கொண்டு அந்த ஊர்லயே அவங்க வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனா அவங்க ஒரு இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு சாய்ஸ் என்னன்னா, தன் சொந்த தேசத்தை விட்டு தன் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு தன் கணவன் இல்லாத சூழ்நிலையில தன் மாமியாருக்கு துணையா போனங்க. நீ வணங்குகிற கடவுள் என்னுடைய கடவுள், நீ யாருக்கெல்லாம் சொந்தமோ அவங்களாம் எனக்கு சொந்தம்,
உன்னுடைய தேசம் என் தேசம், உன்னுடைய கடவுள் என் கடவுள், உன் சொந்தம் என் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலான ஒரு முடிவெடுத்துன்னு இந்த ரூட் அம்மா அவங்க மாமியார் கூட போறாங்க. ஆனா அந்த துணிச்சலான பெண் இயேசுவானுடைய சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். அவங்க ஒரு சாய்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்தர், யாருமே இல்லாத பொண்ணு, அவங்க கசின் அவங்களுடைய சித்தப்பா வளர்கிறாரு மொர்தெகாய், நல்ல லக்கு கிடைச்சிச்சுங்க அவங்களுக்கு. அவங்க நல்லா அழகா இருக்கிறதுனால ராஜா பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு, ராணி ஆகிடுறாரு. சும்மா ஒன்று ரெண்டு நாட்டுக்கெல்லாம் ராணி இல்லை, 127 நாடுகளுக்கு அவர் அரசியாக ஆயிட்டாங்க. அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, அவங்கள எதிர்த்து என்ன பண்ணாலும் அவங்கள கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க அவங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், யூதர்கள் அழிய போறாங்கன்ற செய்தி கேட்கிறாங்க. அவங்க ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது அவங்களுக்கு. ஒன்று, அவங்க அமைதியாக இருந்துடலாம், அவங்க சித்தப்பாவையும் அவங்க காப்பாற்றிக்கலாம், அவங்களும் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். அதை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை நான் உபவாசம் இருந்து போராட்டம் செய்வேன், கடவுளோடு நான் மன்றாடுவேன், என் இன மக்களுக்காக நான் எழுந்து நிற்பேன். இந்த ரெண்டு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க, தன் சொந்த மக்களுக்காக, யூதர்களுக்காக அவர்கள் கடவுளிடத்திலே உபவாசம் இருந்து வேண்டிக் கொண்டு அரசனிடத்திலே போய் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார். அவங்க சூஸ் பண்ற அந்த ஆப்ஷன் எப்படி இருந்திருப்பார். அடுத்தது எல்லாமே இருக்கிறாங்க, நிறைய பேர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முக்கியமான ஒருத்தர் நம்முடைய கதாநாயகன் யாருங்க, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யோவான் 1:1-8 ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது. அந்த வார்த்தை கடவுளாக இருந்த அந்த வார்த்தை கடவுள் மாம்சமாகி நம்மத்தியிலே வாசம் பண்ணினார். அவருக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. அல்லேலூயா. கடவுளோடு கடவுளாக அப்படியே இருந்துடலாம், இறைமைந்தனாக தூதர்கள் 24 பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர் அப்படியே நித்தி நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சாய்ஸ் அவர் கிடைக்குது. ஒன்று இப்படியே இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணோம், நீர் மனுக்குலத்தை போல மாம்சமாகி என்ன பண்ணோம், மனுக்குலத்தை நீங்கள் மீட்கணும். அவர் மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு வர்றாரு. இங்கே வேதத்தில் இருக்கிற எல்லா வெற்றியாளர்கள் இயேசுவானவர் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீடர்கள், அவங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குது. அவங்க சொந்த தேசத்திலே எருசலேமிலேயே அவங்க அங்கேயே தொழுது கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் சிதறடிக்கப்பட்டு இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சிதறடிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா தேசங்களுக்கும் ஓடுகிறார்கள். ஓடினவங்க சும்மா இல்லை, இயேசுவை சுமந்து கொண்டு போகிறார்கள். நம்ம தேசத்துக்கு சுவிசேஷம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துச்சு, அல்லேலூயா. இயேசாமி காலத்திலே வந்துருச்சுங்க. தோமா என்ற மனிதன் இயேசுவோடு முகமுகமாய் பார்த்தவர், இயேசுவின் காயங்களை தொட்டு பார்த்தவர், இயேசுவோடு உணவு அருந்தியவர், இயேசுவோடு பயணப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த தோமா. அவரே நம்ம ஊருக்கு என்ன பண்ணிட்டாருங்க, இங்க இருக்கிற சென்னைக்கு மயிலாப்பூருக்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்த முதல் இறைத்தூதர். அல்லேலூயா. 2000 முன்னாடியே சுவிசேஷம் நம்ம ஊருக்கு வந்துருச்சுங்க. அவர் ஒரு மிகப்பெரிய துணிச்சலான ஒரு தேர்வை எடுக்கிறார். சரிங்க, இதெல்லாம் நாங்க கேட்டோம், இப்ப எங்களுக்கு என்ன விஷயம், ஊழியம் செய்கிற நமக்கு என்ன? இப்ப வருவோம் லூக்கா 8:1-3 நம்ம வாசம் இல்லையா. சாமி, இந்த வேதத்திலே இடம் பிடித்தவர்கள், இயேசுவானவரோடு வாழ்ந்தவர்கள், வேதத்திலே வெற்றியாளர்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய ரகசியம் என்ன? ரெண்டு பாதை இருக்கிறது, ஒன்று ஜீவனுக்குரிய பாதை, இன்னொன்று மரணத்துக்குரிய பாதை. இடுக்கமும் நெருக்கமுமான பாதையில கொஞ்சமே தான் போறாங்க. விசாலமான பாதை என்னது, அது அழிவுக்கு போற பாதை, அதுல நிறைய பேர் போறாங்க. இங்கே வாழ்க்கையிலே வேதத்திலே வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பு சிறையில இருந்தான்,
ஆபிரகாம் தனிமையிலே கஷ்டப்படுறான். ஒவ்வொரு வேதத்திலே இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில இடுக்கமான பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற நம்ம எல்லாம் இடுக்கமான பாதையை தெரிந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் இங்க வந்து இந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு எவ்வளவு வேலை இருக்குதுங்க, ஆனா இங்க கடவுள் நம்மை வந்து அமர செய்திருக்கிறார் என்று சொன்னான். நீங்கள் சிறப்பானவர்கள், நீங்கள் சிறப்பானவர்கள், அதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். கடவுள் இங்கே வாசம் பண்ணுகிறார், கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் இல்லாம அவரை பத்தி என்ன பண்ண முடியாதுங்க, பேச முடியாது. அவர் இல்லாம அவரை பத்தி நாம பாட முடியாது. அவர் இல்லாம அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க முடியாது. ஆண்டவர் நம் மத்தியிலே இங்கே அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இடுக்கமான வாசலை இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்கின்ற ஊழியம் இடுக்கமான வழியா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், அது கஷ்டமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், புயலை கொண்டு வருகிறதா இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக அது வெற்றியின் பாதையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. வேதத்துல இவ்வளவு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அப்ப நாம எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம சரியான இடத்திலே நாம் நிற்கிறோமா அதை நாம இன்னைக்கு உறுதி செஞ்சுக்கணுங்க. நம்ம பார்த்தோம் சீடர்கள் இருந்தாங்க, அடுத்தது சுகம் பெற்றவர்கள் இருந்தார்கள், அடுத்தது அதிகாரத்திலே இருந்தவர்கள் இருந்தார்கள் இயேசுவோடு, அடுத்தது உதவி செய்தவர்கள், தங்களுடைய பொருள் உதவியாலே பண உதவியினாலே உதவி செய்தவர்கள் இயேசுவானவரோடு இருக்கிறார்கள், அடுத்தது அநேகர் என்ற கூட்டம், கணக்கில் அடங்காத பெயர் சொல்ல முடியாத ஏதோ வேடிக்கை பார்க்கின்ற ஏதோ பின்னால் செல்லுகின்ற எதையுமே நோக்கம் இல்லாத ஒரு கூட்டத்திலே கூட்டமாக ஒரு மனிதன் ஒரு குரூப் வந்து இயேசுவினால போய் இந்த இடத்துல நாம முடிவெடுக்கணும். நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்னன்னா, ஒரு மனுஷன் இருந்தாங்க கூட்டத்தோடு கூட்டமா இயேசுவை பார்ப்பதற்காக, கூட்டத்தோடு கூட்டமா இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிதாங்க இருப்பாரு, எங்க ஊருக்கு அவர் வந்திருக்கிறாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை மட்டும் தாங்க அவன் மனசுல இருந்துச்சு. ஓடுகிறான், காட்டத்தி மரத்து மேல போய் ஏறுறான் மனுஷன். ஏறி பார்த்தா இவன் யாரை சந்திப்பதற்காக போனானோ, யாரை பார்த்தா போதும் நினைச்சானோ, யாரை தூரமா இருந்து எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்வதற்காக இருந்தானோ, அவர் வந்து இந்த மனிதனை சந்திக்கிறார். அவர் வந்து இந்த மனிதனுடைய பெயர் சொல்லி அழைக்கிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு தான் வரப்போறேன், இன்னைக்கு நான் உன் கூட தான் தங்க போறேன், இன்னைக்கு நான் உன்னோடு கூட தான் இருக்க போறேன். அல்லேலூயா. சகேவி என்ற மனிதன், அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ தெரியாது, அவன் வாழ்க்கை மற்றவர்கள் விரும்பத்தகாத வாழ்வா இருந்திருக்கலாம், ஆனால் அவனிடத்திலே ஒரே ஒரு சின்ன விதை இருந்தது. அந்த விதை அவனை உருவாக்கியது, அந்த விதை அவனை ஆலமரமாக்கியது. என்ன விதை? இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போதுங்க, அவர் உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணுங்க, ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணுங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த கடவுள், என்னை வாழ வைத்த இயேசு, அவருக்காக எதையாவது நாம செய்யணும்னு போய் நீங்க நின்னீங்கன்னா உங்கள் ஊழியத்துல யார் வந்து உதவி செய்வாங்க? இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக அவர் நிச்சயமா இருக்கிறார். அவர் ரெண்டு விஷயம் பண்ணாருங்க. லூக்கா 8 முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணாரு, அடுத்தது மற்றவர்களை சுகப்படுத்தினார். அவருடைய மிகப்பெரிய பிரதான ஊழியம் என்னவென்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஊழியத்தை அவர் செய்தார். இரண்டாவது சுகப்படுத்துகிற ஊழியத்தை அவர் செய்தார். இப்ப சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்ப என்ன சாய்ஸ் நம்ம எடுக்க போறோம்? எபிரேயர் 2 6 வசனமோ 7 வசனமோ வாச. எபிரேயர் 2 இது வந்து யார் சொல்றனா, சங்கீதக்காரன் எழுதுறத
இங்க எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துல பவுல் அழகா சொல்றாருங்க, இந்த மனிதனுடைய தன்மை, இந்த மனுஷன் எங்க இருக்கிறார் அப்படின்னா, மனிதனை கடவுள் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக வைத்தாரு, எல்லா பொருளுக்கும் எல்லா படைப்புக்கும் மேலா கடவுள் வச்சாரு. ஆனா அந்த அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க, ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றாரு, அவனை ஊழியம் செய்யும்படியா அழைத்திருக்கிறார். கடவுள் உங்களுக்கு ஆடுகளை கொடுத்திருக்கிறார், நீங்கள் மேய்க்கும்படியாக, நீங்கள் வழிநடத்தும்படியாக கடவுள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம் கடவுள் நம்மை எவ்வளவு உயர்வாக வச்சிருக்கிறார்ன்றத நம்முடைய நிலையை நாம் உணராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாருங்க, நீங்க யோசிக்கலாம், கடவுள் எனக்கு நிறைய பாடுற வரத்தை கொடுத்துருக்கிறாரு, கடவுள் நல்ல பிரசங்கம் பண்ற வரத்தை கொடுத்துருக்கிறாரு, கடவுள் நல்ல வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய வரத்தை கொடுத்துருக்கிறாரு, இப்படி பல்வேறு வரங்களை, வியாதிஸ்தரை சுஸ்தமாக்குகிற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், எவ்வளோ வரங்களை கொடுத்துருக்கிறாருங்க. எதுக்குங்க கொடுத்துருக்கிறாரு, என்னைக்காவது யோசிச்சுக்கிறோமா, எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணோம், நீங்க அதை பயன்படுத்த வேண்டும் என்று கொடுத்துருக்கிறாரு. என்ன சார், கரெக்டு தான், ஹல்லேலூயா. நான் இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி என்னன்னா, கடவுள் உனக்கு அதிக வரம் கொடுப்பது எதற்காக என்று சொன்னால், நீ இன்னும் அவருக்கு பொறுப்புள்ளவராக சேவை செய்வதற்குத்தான். அல்லேலூயா. கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் அதிகமாய் நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக, இன்னும் அதிகமாய் நீங்கள் கடவுளுக்கு உக்கிரான ஊழியக்காரனாக, பொறுப்புள்ளவராக, இன்னும் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்து கடவுளுக்கு சேவை செய்வதற்காகத்தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் ஆசையா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க கொடுங்க, நான் என்ன பண்றேன், ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். இன்னும் அதிகமாய், இன்னும் உற்சாகமாய் நீர் கொடுத்திருக்கிற வரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, இன்னும் அதிகமாய் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய கை குறுகி போல, உலகமும் அதன் நிறைவும் கடவுளுடையது, பூமியும் அதில் உள்ள குடிகளும் கடவுளுடையது. அடுத்தது, இயேசுசாமி ஒரு நல்ல சாய்ஸ் எடுக்கிறார். என்ன சாய்ஸ்னா, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி யாருங்க, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. எபிரேயர் 2:10 இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. நமக்காகவும் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கிற, அவருக்காக தானே உண்டாக்குனாரு இந்த உலகத்தை, யாருக்காக உண்டாக்குனாரு, அவருக்காக தமக்காகவும் தம்மாலேயும். அதுதான் யோவான் 1:1 சொல்லுது. அதையும் நீங்க இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கடவுள், கிரியேட்டர் காட், என்ன பண்றாரு, தமக்காக எல்லாவற்றையும் படைக்கிறார், தம்மால் நம்மளே அவரே செய்கிறாரு, அவருக்காக செய்கிறார், உருவாக்குகிறார். எல்லாரும் அவருக்கு சொந்தமாயிடணுன்றதுக்காக என்ன பண்றாருங்க, ரட்சிப்பின் அதிபதியை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதனால என்ன பண்றாரு, பாடுகளின் மூலமாக ரட்சிப்பின் அதிபதியை நாம் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்றாருங்க, பூரணப்படுத்துறாரு. என்ன பண்றாருன்னா, இந்த ரட்சிப்பின் அதிபதிய அவர் நமக்கு குத்துருகிறது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இங்கே இருக்கிறது. அப்ப தமக்காக எல்லாத்தையும் படைச்ச கடவுள், தம் மூலமாக எல்லாவற்றையும் உருவாக்கின கடவுள், அநேகம் பேரை தன்னுடைய பிள்ளைகளாக ஆக்கும்படியாக ரட்சிப்பின் அதிபதியை இங்க என்ன பண்றாரு, கொள்கிறாங்க. நாம் அவருக்குள்ளாக பூரணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுசாமிக்கு ஒரு மிக இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, ஃபுல்லா ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றாரு. எல்லாத்தையும் கடவுள் படைச்சாரு, மனுஷனை படைச்சாரு, அவன்கே ஒன்னத்தையும் காணும், அவன் தேவ தூதர்கள் சற்று சிறியவனாயிருந்தான், அவன் ஒன்னத்தையும் அவன் சரியானதை தேர்ந்தெடுக்கல,
எல்லாத்தையும் அவன் இழந்து போயிட்டான். ஆனாலும் கடவுள் அவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த குமாரனை, ரட்சிப்பின் அதிபதியை அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. எபிரேயர் 2:13 வசனத்தை வாசிங்க. தேவன் இயேசுவுக்கு கொடுத்த பிள்ளைகள், கடவுள் அவருக்கு, இயேசுவானவருக்கு நம்மள பிள்ளைங்கன்னு சொல்றோம்ல, இயேசப்பா இயேசப்பான் ஜெபம் பண்றோம்ல, எங்க இருக்குது? தேவன் அவருக்கு கொடுத்த பிள்ளைகள் நாமங்க. இயேசு எதை தேர்ந்தெடுக்கிறார் என்று தெரியுமா? அதே 2:15 வசனத்தையும் 16 வசனத்தையும் வாசிங்க. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்கு உள்ளானவர்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படி ஆனார். ஆதலால் அவருக்கு ரெண்டு சாய்ஸ்ங்க. ஒன்னு தேவ தூதர்களோடு இருந்தலாம், தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம், இது வந்து இந்த விருப்பத்தை எபிரேயர் எழுதுறார், ஹீப்ரூ பீப்புளுக்கு, யூதர்களுக்கு எழுதுகிறார். ரொம்ப தெளிவா சொல்றார், தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கலங்க. தேவ தூதர்கள் பக்கத்துல அவர் போய் நிக்கல, ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது. இந்த மனுக்குலம் தவறிழைக்கிறது, ஏவால் தன்னுடைய சரியான தேர்வு செய்யாமல், கடவுள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன, புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்ததுனால மனுக்குலம் கடவுளிடத்திலிருந்து பிரிஞ்சு போகுது. அவருக்கு ஒரு நல்ல சாய்ஸ் கிடையாது. ஒன்னு அழிந்து போன மனுக்குலத்தோடு இருந்து அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் தேவத்தூதரோடு அப்படியே இருந்தலாம். அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்கின்ற பொழுது, இன்னங்க நான் சோர்வா இருக்கிற, என்னை உற்சாகப்படுத்துவார் இல்லை, என்னுடைய ஊழியத்துல இன்னும் எனக்கு பலன் வேணும், இன்னும் உற்சாகம் வேணும், இன்னொன்னு எனக்கு பலன் கொடுக்கிறவர் இல்லை என்று நீங்கள் ஒரு வேலை யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை நீங்க மறந்தோம். ஏன் என்று சொன்னால், இயேசுவானவர் தேவ தூதர்களுக்கு சப்போர்ட்டா அங்க இல்ல, அவர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மதியே அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? 18 வசனத்தை வாசனம். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, அவர் சோதிக்கப்பட்டுட்டார் ஆல்ரெடி, அவர் பாடுபட்டாரு, அவர் கஷ்டப்பட்டாரு, அவர் சிறுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினாரு. உங்கள் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. காண ஒரு கல்யாணத்துல இயேசுசாமி இருக்காங்க, இயேசுவானவர் இருக்கின்ற இடத்திலே குறைகள் எல்லாம் நிறைவாகும். அவர் பாடுபட்டதினாலே, அவரு கஷ்டப்பட்டதுனால அவர் என்ன பண்ணாரு, நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம போயிட்டு ஒரு பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், போய் நல்ல பைக் தான் வாங்கணும், என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி அது நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறான்னு பார்ப்போம், அது நல்லா ட்ரையல் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்ப்போம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம், இன்னும் நிறைய சோதனைகளை கடந்து தான் அது கடைக்கு வருதுங்க விற்கிறதுக்கு. இதெல்லாம் மீறி நம்ம என்ன பண்ணுறோம், அதை செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்கி அதை பயணம் பண்ணுறோம். இயேசாமி என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை ஊழியத்திற்கு அனுப்பியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டார், ஆல்ரெடி எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டாருங்க, அவர் பாடுபட்டார், அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறார், அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து போயிருக்கிறார், பிரயாணப்பட்டிருக்கிறார், மக்களோடு வாழ்ந்திருக்கிறார், தூங்குறதுக்கு நேரம் இல்லாம அவர் விழித்து கொண்டிருந்திருக்கிறாரு, தனிமையில இருந்திருக்கிறார், எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். அதனால அவரால் நம்ம என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்வார் யாருங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர். சரி, இப்போ வாசிக்க கேட்ட ரோமர் 10:14 15 வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன்,
இப்போ சாக்லேட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த சாக்லேட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சாக்லேட்டை நீங்கள் சாப்பிடணும், சாப்பிடுவோம். யாருக்காவது கிடைக்கலன்னா வந்து எடுத்துக்கலாம் இங்கே சாக்லேட். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, நல்ல விஷயம், தேங்க்யூ. ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, சரியான தேர்வு. என்ன தேர்வுனா, இப்போ சாக்லேட் சாப்பிட்டோம் இல்லையா, யாரெல்லாம் ஸ்வீட்டான சாக்லேட் சாப்பிட்டீங்க, அதில் வேற ஏதோ மேங்கோ ஃப்ளேவர் அந்த மாதிரி, யாரெல்லாம் மேங்கோ ஃப்ளேவர் சாப்பிட்டீங்க? ஓகே, ரெண்டு பேர் சாப்பிட்ருக்கோம். யாரெல்லாம் வந்து விக்ஸ் செலக்ட் பண்ணீங்க? ஓகே. யாரெல்லாம் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? ஓகே. யாரெல்லாம் வந்து எக்லஸ் பிளெயின் சாக்லேட் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஓகே. அப்போ பல்வேறு தரப்பட்ட செலெக்ஷன்ஸ் இங்கே நடந்துருக்குது, அல்லேலூயா. சரிங்க, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சாக்லேட்டை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல உருவாக்கியிருக்கிறாங்க, அது செய்யலைன்னா எப்படி கடைக்கு வந்திருக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டரு என்ன பண்ணுறாங்க, செய்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து ஹோல்சேலில் எடுத்துன்னு வந்து கடைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கடைக்காரர் அதை பார்வைக்கு வைக்கலன்னு சொல்லியிருந்தா, விற்கிறதுக்கு வைக்கலன்னு சொல்லியிருந்தா, அவர் விற்கலன்னு சொல்லியிருந்தா, நான் எப்படி போய் அதை வாங்கியிருப்பேன்? வாங்கியிருக்க முடியாதுல்ல. நான் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நான் எடுத்துகிட்டு வந்துருக்க முடியும்? இப்போ நான் எடுத்துகிட்டு வரலன்னா எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும்? இப்போ ஆனந்த் பிரதர் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி சாப்பிட்ருக்க முடியும்? ஹல்லேலூயா. இதில் ஒரு ரகசியம் இருக்குதுங்க, ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். சாக்லேட்டு கம்பெனியில் செய்கிறாங்க, அது வருது, சேல்ஸ் வருது, அதை வாங்கின்னு வர்றேன், நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு வாலண்டியர் கிட்டே கொடுக்குறேன், அவர் டிஸ்ட்ரிபியூட் நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்மளுக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குது, அதில் நிறைய இருக்குது, அதில் அதில் நம்மளுக்கு பிடிச்சது நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து இப்போ அது என்ன சுவையாக இருக்குதுன்றது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மேங்கோ ஃப்ளேவர் சாப்பிட்டு இது புளிப்பாக இருக்குதுங்க, நான் சாப்பிட்ட சாக்லேட்டுன்னு சொன்னாதான் தெரியும். இது ஆரஞ்சு ஃப்ளேவர் சாக்லேட்டுன்னு நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்போ வாசிங்களா அந்த வசனத்தை, ரோமர் 10:14, 14 வசனமும் 15 வசனமும் வாசிங்க. அனுப்பாவிட்டால், அனுப்பப்படாவிட்டால் எப்படிங்க பிரசங்கிப்பார்கள்? இல்லை 14 வசனமும் 15 வசனமும் வாசிங்க. அவரை நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவங்க, நம்பாதவங்க எப்படிங்க சாமி கும்பிடுவாங்க? அடுத்து வாசிங்க, கேள்வியே பண்ணலன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? நம்பலன்னா எப்படி சாமியை கும்பிடுவாங்க? வாசிங்க தொடர்ந்து. சொல்றவங்க இல்லைன்னா எப்படிங்க கேள்வி போடுவாங்க? அனுப்பலன்னா எப்படி போய் சொல்லுவாங்க? இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. இப்ப கடவுள் உங்களை அனுப்புறாரு, நீங்க போய் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, நீ போல, நீ லீவ் போட்டீங்க, எப்படி அங்க இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு இயேசு வைப்பதும் தெரியும்? நீங்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி போய் நிற்பீங்க? நீங்க போய் சொல்லாவிட்டால் எப்படி காதல கேட்பாங்க? எப்படி கேட்கலன்னு சொன்னா, ஒருவேளை அவங்க கேட்டா என்ன பண்ணுவாங்க? கேட்கலன்னா எப்படி நம்புவாங்க? நம்பலனா எப்படி விசுவாசிப்பாங்க? விசுவாசிக்கலனா எப்படி சார் இயேசாமியை தொழுது கொள்வாங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு மிகச்சிறந்த பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். எதுங்க நம்முடைய தேர்வு? இப்ப தெரிஞ்சிச்சு இல்லையா ரகசியம்? நாம் கடவுளை ஏன் மற்றவர்களுக்கு சொல்றோன்ற ரகசியம் தெரிந்திருக்கு. இப்ப எது நம்முடைய சாய்ஸ்? என்ன உங்களுடைய தேர்வு? கலாத்தியர் 5:2-15 வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதும் நிருபம் 5:2-15 வரைக்கும். ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது, அடிமைதன வாழ்வா, விடுதலையின் வாழ்வா. நீங்க போய் பிரசங்கிக்கிறீங்க இல்லையா, நீங்க போய் இயேசுவை பற்றி சொல்லுகிறீர்கள் அல்லவா, அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அடிமைதன வாழ்வா,
அல்லது விடுதலையான வாழ்வா? நியாயப்பிரமாணமா அல்லது கிருபையா அன்பா? நியாயப்பிரமாணம் போனீங்கன்னா எல்லாரும் பாவிகள். அன்பும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்துச்சுங்க, அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களாம். அடுத்தது, சிலுவையின் பாதையா அல்லது சமய சடங்குகளா? நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கிறது, சடங்குகள் இருக்கிறது, நிறைய அதை பத்தி சொன்னா பேசிக்கொண்டே போகலாம். நீங்கள் அந்த சடங்குகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது சிலுவையின் பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்களா? அடுத்தது, மாம்ச சிந்தையா ஆவிக்குரிய வாழ்வா? நான் இந்த ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. கலாத்தியர் 5:2-15, அடிமை வாழ்வா விடுதலை வாழ்வா வந்து வசனம், 1வது வசனம். நியாயப்பிரமாணமா அன்பா கிருபையா, 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம். சிலுவையா அல்லது சடங்குகளா, 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம். மாம்ச சிந்தையா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையா, 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம். இப்ப அனுப்பப்படாவிட்டால் எப்படி போய் சொல்லுவாங்க? போயிட்டு சொல்லலைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? கேள்விப்படலைன்னா எப்படி நம்புவாங்க? நம்புனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பாங்க. நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? உற்சாகமாய் சொல்லுங்கள், இயேசு நல்லவர், இயேசு ஜீவிக்கிற கடவுள், இயேசு இன்றைக்கும் வாழ்கிறார் என்று நீங்கள் போய் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவதை கேட்பார்கள், கேட்கிறவர்கள் நம்புவார்கள், நம்புகிறவர்கள் விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்கின்றவர்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக மாறுவார்கள். அவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? உங்களாலே அனுப்பப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இதுதான் கடவுளுடைய ஊழிய பாதையின் ரகசியங்க. ஆண்டவர் உங்களை அனுப்பி இருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எந்த சாய்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? மிகச்சிறந்த ஒரு சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, மிகச்சிறந்த ஒரு சரியான தேர்வை நாம் செய்திருக்கிறோம். அப்படி நீங்க சரியான தேர்வு செய்யலன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு 8:30 வீட்டில் உட்காந்துருக்கலாம், டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், எங்கேயாவது வெளியே போகலாம், ஷாப்பிங் போயிருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்க சாய்ஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு நான் வந்து கடவுள் பாதத்துல நான் 1 மணி நேரம் நான் உட்காரணும்னு நீங்க நினைச்சிங்க பார்த்தீங்களா? சகே என்ற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ அவ்வளவுதான், வேற ஒண்ணுதல் இல்லைங்க. அதாங்க ஆன்சர். நான் இயேசுக்காக எதையாவது செய்யணும்னு நீங்க நினைத்திருக்கிற அந்த நினைவு, அந்த எண்ணம், அந்த யோசனை கடவுள் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. உங்களை 1000 மக்களுக்கு சாட்சிகளாக அவர் பயன்படுத்துவார். நாம எங்க இருக்கிறோன்றது நாம தெரிஞ்சீங்கன்னா போதுங்க. நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டவருடைய கரத்திலே, சரியான இடத்திலே, சரியான பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உற்சாகத்தோடு செய்யுங்கள், உத்வேகத்தோடு செல்லுங்கள். சுவிசேஷத்தை சொல்லுகின்ற மனிதனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் அவருக்காக சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப எத்தனை பேர் கடவுள் கிட்ட நான் வாங்கிக் கொண்டே இருக்கணும் ஆசீர்வாதங்களை என்று சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணோம்? இன்னும் ஆண்டவருக்கு உற்சாகத்தோடு எழும்பி நிற்கிறவர்களாக, ஊழியம் செய்கின்றவர்களாக, உக்கிரானத்தை கணக்கு கொடுக்கிறவர்களாக, பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பான செய்தியிலே இங்கே நிற்கும்படியாய் அடியனுக்கு வாய்ப்பு தந்த கடவுளுக்கு, தேவாதி தேவனுக்கு நான் கொடா